திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மலையாளிகளின் நம்பிக்கையாக உள்ளது. நேர்த்திக் கடனை நிறைவேற்ற திருவனந்தபுரம் முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் திருச்செந்தூர் வந்து செல்கின்றனர். திருவனந்தபுரம் கோட்டையைச் சேர்ந்த முருக பக்தர் சோமன் நாயர் தலைமையில் முருக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். இவர் தொடர்ந்து 13 ஆண்டாக அலகு குத்தி பறவை காவடி எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினார். திருவனந்தபுரம் முருகபக்தர் ஜோதிஷ் மற்றும் திருச்செந்தூரை சேர்ந்த சிதம்பரம் ஆகியோர் முதுகு, தோள்பட்டை, தொடை ஆகிய பகுதிகளில் கம்பி ஊக்குகளால் குத்தி ஒரு வேனில் நிறுத்தப்பட்ட கம்பத்தில் தொங்கியபடி பறவை காவடி எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். அவர்களுடன் மலையாள பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தபடியும் சென்றனர். வேண்டுதல்கள் அனைத்தையும் செந்தூர் முருகன் நிறைவேற்றி தருவதாக கிருபா என்ற இளம் பெண் கூறினார். நான் திருவனந்தபுரத்து வந்து என் பேர் கிருபா. இது 2வது வருஷமான ஞாபக பால்குடம் இருக்கிறது. எந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அது வேண்டிட்டான இப்பிராவசியம் மீண்டும் எடுத்தது. திருவனந்தபுரத்தில் இருந்து இக்குழுவில் 300 பேர் வந்திருந்தனர். திருச்செந்தூர் தெப்பக்குளம் பிள்ளையார் கோவிலில் துவங்கி சுப்பிரமணிய சுவாமி கோயில் வரையிலும் 1 கிலோமீட்டர் தூரம் வரை பறவை காவடியாக வந்தது பக்தர்களை மெய்சிலிர்க்க செய்தது.